Hi friends, so in the video, we will talk about this. So, recent, Nath, TNEB, notification release panna poranga, abdindra or information vandu namakku GO moolama vandu release pannanga, right? So, in the TNEB, motta vandu 600 technical assistant post la irundhu, so 200 technical assistant post vandu ipa TNPSC moolama vandu fill panna poranga, abdindra or announcement vandhudhu. So, motta vandu the TNEB la irundhu pathinga abdina field assistant ah irukatum, assistant engineer ah irukatum, indha maari irukka post motta vandu 10,000 260 போஸ்ட்ல இருந்து சோ இந்த 200 போஸ்ட் வந்து TNPSC மூலமா இப்போதைக்கு வந்து ஃபில் பண்றாங்க அப்படிங்கற நோட்டிபிகேஷன் வந்து நேத்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க சோ இதுக்குண்டான ஜெனரல் நோட்டிபிகேஷன் அதாவது एग्जाम பாட்டர்ன் என்ன সিলেবাস என்ன அப்படிங்கற மாதிரி ஆபீஷியல் நோட்டிபிகேஷன் இதுவரைக்கும் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகல பட் ஆனா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆயிடும் அப்படினு சொல்லிருக்காங்க சோ இந்த 200 போஸ்ட் அப்படிங்கறது வந்து எந்த டெசிக்னேஷன் அண்டர்லன்னு பாத்தீங்க அப்படினா Technical assistants, that is triple E irukkakoodiya technical assistant post ah fill panna poranga. Idhe technical assistants pathinga appadina mechanicalukku vandu thaniya vandu split up irukum. 600 le maybe vandu 200 post vandu mechanicalukku irukalam. So indha 200 post vandu endha maathiri fill pannalam. So namakku vandu endha maari syllabus, exam pattern, qualifications idellame vandu expect pannalam solittu nama previous ah idhe TNEB la Announce panirna the technical assistant notification avachu konjam vandu prejudge panni paakalam ena vandu nama ipo irundhe prepare panna thana vandu namakku vandu indha post ku vandu easy ah vandu written exam ah crack panna mudiyum right ah so idhukku munadi TNEB la irundhe notification pathinga appadina 2016 February la vandu release panirundanga indha technical assistant post ku so appa announce panna total vacancy pathinga appadina vandu 500 vacancies vandu announce panirundanga right ah so indha 500 vacancy inde motham vandu triple E major la irukra ungalku vandu motham vacancy allocation vandu evlo kuduthirundanga na 91% kuduthirundanga idhe edhu neenga vandu ECE illa ENDI mudichirkinga appadina So, அவங்களுக்கு வந்து 7% வந்து vacancy fill பண்றதுக்கு உண்டான split up வந்து கொடுத்திருந்தாங்க remaining 2% வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து CSE மேஜரா இருந்ததுன்னா நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி போட்டிருந்தாங்க ரைட்டா சோ இப்போ நீங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கிற இந்த 200 போஸ்ட்ல இருந்து இந்த ட்ரிபிள் ஈக்கு பாத்தீங்க அப்படினா சோ இந்த பிரெடிக்ஷனை வச்சு நம்ம பார்த்தோம்னா 182 வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு வந்து ட்ரிபிள் ஈ மேஜர் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பா அலோகேட் பண்ணுவாங்க அப்படினு நம்ம நம்பலாம் சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படினா 14 வேகன்சிஸ் வந்து இந்த ECE அப்படி இல்ல அப்படினா ட்ரிபிள் ஈ ENDI முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து இந்த 14 வேகன்சிஸ் இருக்கலாம் அப்படினு வந்து நம்ம வந்து பிரெஃபர் பண்ணிக்கலாம் சோ இது போக வந்து மீதி இருக்கிற 4 வேகன்சிஸ் வந்து நீங்க CSE மேஜரா இருந்தா IT மேஜரா இருந்தா உங்களுக்கு வந்து ஃபில் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்றது வந்து ஒரு அசம்ஷன் தான் நம்ம இந்த நோட்டிபிகேஷனை வச்சு நம்ம வந்து ஒரு அசம்ஷனுக்கு வந்துக்கலாம் ரைட்டா சோ இதுல இருந்து ஏஜ் லிமிட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா So, as per நம்ம அந்த previous notification வச்சு ஏஜ் லிமிட் கன்க்ளூஷன் பாத்தீங்க அப்படினா நீங்க SCE ST அதே மாதிரி MBC DNC BCM அதே மாதிரி விடோவா இருக்கிற கேட்டகரீஸ்ல இருக்கீங்க அப்படினா சோ உங்களுக்கு ஏஜ் லிமிட் மினிமம் வந்து நீங்க 18 இயர்ஸ்ல இருக்கணும் அதே மாதிரி வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து கிடையாது நோ ஏஜ் லிமிட் ஓகேங்களா சோ இந்த கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு மட்டும் சோ இத தவிர்த்து இருக்கிற ரிமைனிங் கேட்டகரீஸ்க்கு பாத்தீங்க அப்படினா மினிமம் 18 இயர்ஸ் மேக்ஸிமம் லிமிட் பாத்தீங்க அப்படினா 32 இயர்ஸ் ஓகேங்களா சோ இதுதான் வந்து प्रीवियस இயர்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிற ஏஜ் லிமிட் இப்போ எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படினு நமக்கு தெரியல மேபி இதே தான் இருக்கலாம் சோ பார்க்கலாம் எந்த சேஞ்சஸ் வருது அப்படிங்கறத பார்க்கலாம் ரைட்டா சோ இதுக்கு அடுத்து குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படினா சோ இந்த போஸ்டிங்க்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படினா நீங்க என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ கண்டிப்பா வந்து நீங்க வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கணும் சோ இன்னைக்கு டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த போஸ்டுக்கு வந்து நீங்க எலிஜிபிள் தான் ரைட்டா சோ நீங்க வந்து 10th முடிச்சு பிளஸ் நீங்க டிப்ளமோ படிச்சிருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அதர்வைஸ் இல்ல 12th முடிச்சு நீங்க வந்து டிப்ளமோவை முடிச்சிருந்தாலும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ரைட்டா ஸோ அதர்வைஸ் இல்லை நாங்கள் வந்து 12th முடிச்சு நான் வந்து பிஇ முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து இந்த இயர் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஏன்னா நிறைய பிஇ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்காக கண்டிப்பாக வந்து வெறும் டிப்ளமோ கேட்டகரிஸ்க்கு மட்டும் வைக்க மாட்டாங்க ஸோ 12th முடிச்சு நீங்கள் டைரெக்டாக வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து அத்தாரிட்டி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ மேஜர் குவாலிஃபிகேஷன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இன்ஜினியர் முடிச்சிருக்கணும் ஸோ எந்தெந்த கேட்டகரியிலன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இ
ECE, E&I, IT, CSE. So, நீங்கள் இந்த மேஜரில் வந்து நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் நீங்கள் 10th ப்ளஸ் டிப்ளமோ 12th ப்ளஸ் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த போஸ்ட்டுக்கு உண்டான ஜென்ரல் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்தளவுக்கு, ஸோ இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து முன்னாடி கொடுத்துருக்க சிலபஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா மூணு பார்ட் இருக்கும். ஸோ பார்ட் 1, பார்ட் 2 அண்ட் பார்ட் 3. ஸோ பார்ட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் தமிழ் அப்படி இல்லை அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ். ஸோ இதுக்குண்டான மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 20 marks. ஓகேவா? ஸோ எத்தனை கொஷின்னு பார்த்தீங்கன்னா 20 questions. ஸோ அதே மாதிரி பார்ட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியிலேருந்து ஸோ வந்து இதே 20 questions இருக்கும். ஸோ மொத்த மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 20 marks இருக்கும். ஸோ இந்த பார்ட் 3 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்றது ஸோ நான் நீங்கள் டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கிற கோர் பேப்பர் தான், ரைட்டா? ஸோ நீங்கள் டிப்ளமோ ஸ்டாண்டர்டில், அதாவது செமஸ்டர் 3rd நீங்கள் படிச்சிருப்பீங்களா? ஃபஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா காமன் பேப்பர் இருக்கும். ஸோ 3rd, 4th, 5th, 6th இந்த செமஸ்டரில் படிச்சிருக்கிற ஸோ டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் இருக்கிற கோர் பேஸ் சிலபஸ் தான். நீங்கள் ட்ரிபிள்இனா ட்ரிபிள்இ, ஈசினா ஈசி. ஸோ அந்த பேப்பர்லேருந்து தான் வந்து கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ மொத்தம் எத்தனை கொஷின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 60 questions, மொத்தம் வந்து 60 marks, ரைட்டா? ஸோ மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 100 marks 120 minutes, அதாவது வந்து 2 மணி நேரம், ரைட்டா? நெகட்டிவ் மார்க்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1/3, அதாவது 0.33. ஒரு கொஷினுக்கு வந்து நீங்கள் நெகட்டிவ் போடுறீங்க அப்படின்னா அது வந்து 0.33ன்றது நெகட்டிவ் மார்க். மேபி இப்போ டிஎன்பிசி தான் வந்து இந்த டிஎன்இபி கண்டக்ட் பண்ணுறாங்கன்றனால ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த நெகட்டிவ் மார்க் வர்றதுக்கு வந்து சான்சஸ் இல்லை. ஸோ எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக டிஎன்பிசி அனௌன்ஸ்மெண்ட்டில் இருக்கிற எல்லா நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது, ரைட்டா? ஸோ அதே மாதிரி வந்து இதில் பேப்பர் 1 வந்து கட்டாய தமிழ் அப்படின்ற அடிப்படையிலையும் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷனை பொறுத்து பார்க்கலாம். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேக்ஸும் நம்ம அந்த டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் கோர் பேஸ் சிலபஸ் இருக்குல்ல, இது கண்டிப்பாக வந்து மாறுறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க கோர் பேப்பர் வந்து கண்டிப்பாக படிச்சு தாங்கணும், ரைட்டா? ஸோ மேபி சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் தமிழில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஓகேயா? ஸோ சேல்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இந்த போஸ்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா குரூப் 4 கிரேட் தான். ஸோ உங்களுக்கு சேல்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ குரூப் 4 கிரேட் லெவல் தான் உங்களுக்கு வந்து பே ஸ்கேல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இப்போதைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள்இயில் இருக்கிற டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி வந்து நீங்கள் மெக்கானிக்கலாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இனிமேல் ஃபர்தராக இருக்கிற நோட்டிஃபிகேஷன் வந்து அடுத்தடுத்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மொத்தம் வந்து 10,260 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஏஇ, அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸு. ஸோ அதே மாதிரி நான் வந்து அக்கௌண்ட்ஸ் தான் முடிச்சிருக்கேன், பிகாம் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து டிஎன்இபியில் வந்து ஃபோக்கஸ் இருக்குது, ரைட்டா? ஸோ அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி போஸ்ட், அக்கௌண்ட்ஸு, ஜூனியர் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி போஸ்டர்ஸ்க்கும் வந்து வேக்கன்சிஸ் வந்து கண்டிப்பாக அந்த 10,200 வேக்கன்சிஸில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து நீங்கள் பிகாம் முடிச்சிருந்தாலே போதும். ஸோ இனிமேல் வரக்கூடிய அப்கமிங் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபுல் ப்ரிப்பரேஷன் போடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இந்த பேசிக் லெவலில் வந்து சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்றது வந்து தெரியாமல் இருப்பீங்க, கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக டிஎன்பிசியிலேருந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வரவுமே நம்ம வீடியோவில் வந்து கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.